ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இணைவதால் நாட்டின் பொருளாதாரம் உயரப்போகிறதா அல்லது மக்கள் சுபிக்ஷம் அடையப் போகிறார்களா என விமர்சித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஈரோடு பெரியார்மன் என்பதால் நோட்டாவிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என பாஜகவை மறைமுகமாக சாடியுள்ளார். சார், நீங்கள் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன், ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திப்பாரா, இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை சந்திப்பாரா, இதெல்லாம் ஒரு செய்தி, இதுக்கு ஒரு பிரேக்கிங்கு. நான் தெரியாமல் கேட்குறேன், ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சந்திச்சா நாட்டோட பொருளாதாரம் வந்து ஒரு 100 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து சுபிச்சமாயிருவாங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருமா, இல்லை நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருமா, என்ன ஆயிரப்போகுதுன்னு கேட்குறேன் நான். ஏற்கனவே எல்லாம் ஒன்றா இருந்தானே சார் தேர்தலில் சந்திச்சாங்க, சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை அவங்க ஜெயித்தாங்க, உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ இடங்கள் ஜெயித்தாங்க. தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த தேர்தல் களம் என்பது இது பெரியாருடைய மண், இந்த ஈரோட்டு மண் என்பது ஒரு மகத்தான வெற்றியை கைச்சின்னத்தை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு இல்லாத நபர்கள் எல்லாம் பற்றி இவங்க அவங்களோட சேருவாங்களா, இவங்க அவங்கள சந்திப்பாங்களா, அவங்க இவங்கள சந்திப்பாங்களா, இந்த சின்ன கிடைக்கும் ஏற்கனவே அந்த சின்னத்தில் போட்டிட்டாங்களே, போட்டிட்டு தேர்தல் ரிசல்ட் என்னாச்சு. அதனால் தயவு செஞ்சு இனி களத்தில் மக்களுடைய மனநிலைகளை உணர்ந்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அதற்கான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக வைக்கிறேன். அரசினுடைய திட்டங்கள் எப்படி இருக்குது, மகளிர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கிறாங்க, கட்டணம் இல்லை, இலவச பயணங்கள் போகிறாங்க, ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்காங்க. இப்படி நிறைய 1000கணக்கான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனநிலைகள் இருக்கின்றன. அதை விட்டுட்டு நோட்டா கீழே இருக்கிறவங்க இவங்க அவங்க அவங்க இவங்க இதெல்லாம் தயவு செஞ்சு இன்றோடு தவிர்த்து விட்டு மக்களுடைய ஈரோட்டு களமே நான் உங்கள் மூலிமா எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறேன், பத்திரிகை தொலைக்காட்சிகள் ஈரோட்டு களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைகளை உணர்ந்து அவருடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.